இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல்ல ரெண்டு நாளாக நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பெருசாக நம்ம மனசுக்கு பெருசாக ஒத்து வரல, அட்லீஸ்ட் எனக்காச்சும் ஒத்து வரல. அது ஏற்கனவே ரெண்டு மூணு தான் சொல்லியாச்சு. ஒரு பக்கம் வந்து பாக்கியா அமைதியாகவே இருக்கிறதாகட்டும், இன்னொரு பக்கம் கோபி வந்து அழகாக அவருடைய தவறெல்லாத்தையும் மறைச்சு மடமாற்றி ஏதோ வந்து தான் தியாகி மாதிரியும் பாக்கியா தான் மோசங்கிற மாதிரியும் பாக்கியா தான் திமுருங்கிற மாதிரியும் அதில் ஒரு டைலாக் அந்த திருப்பி திருப்பி எரிச்சல் கொடுக்குற டைலாக் குடும்ப கும்பலை இப்படி பண்ணலாமாங்கிறது வரைக்கும் எல்லா சைட்லையும் கொண்டு வந்து திருப்பி விட்டார். இப்போ நாளைக்காச்சும் வந்து நம்ம எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம் பாக்கியா திருப்பி இந்த வீட்டுக்கு வரது தான். ஏன் இந்த வீட்டுக்கு வரதுன்னா வந்து இவங்களோட திங்ஸ் எடுக்கிறதுக்கு. இவங்களோட திங்ஸ் எடுக்கிறதுக்கு இங்கே வரும்போது எல்லாம் திமுறா பேசி எங்கே வந்த இங்கே யார் நீ என்ன அப்படி பண்ண எதுக்காக அப்படி பண்ண என்ன ஒரு முக்கியமாக தெரிஞ்சா நான் கூட வரவே மாட்டேன்ட்டு இந்த பக்கம் இனியாலேருந்து செடியன்லேருந்து எல்லாரும் பேசும்பொழுது கோபி ஏதாச்சும் திமுறா பேசி இந்த இடத்துல ஏதாச்சும் பாக்கியாவுக்கு கத்தணும், இது ஏன் வீடு, இந்த வீட்டுக்கு வந்து நீ காசு கொடுத்தங்கிறதெல்லாம் தாண்டி இந்த வீட்டை வீட்டாக்குனது நான். நான் சமையலகல்லேருந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு உன் அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு உன்னை பார்த்துக்கிட்டு நீ கேட்கும் போதெல்லாம் பிளாக் காஃபி கொடுத்துட்டு உன் பிள்ளைங்க செய்த அராஜகத்தெல்லாம் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி டைப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது நான். இந்த வீடு வெறும் செங்கல் சுவருமாக தான் இருந்திருக்கும் நான் இல்லைனா. ஆனால் இனிமேல் நான் இங்கே இருந்து உன் மூஞ்சியில் முழிக்க விரும்பலங்கிறனால தான் நான் வெளில போகிறேன். நான் வந்து இங்கே இருந்து இது ஏன் இடம் தான் சொல்லி நான் மிரட்டி பயமுறுத்தி இல்லை வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் பண்ணலாம், ஆனால் எந்த பிரச்சனையும் பண்ணல. நீ உன் பேரில் இருக்கா இருந்துக்கோ வச்சுக்கோ, நான் கிளம்பி என் ஆஃபீஸ்க்கு பேராக எல்லாம் இருந்துக்கிறேன், என் திங்ஸ் எடுத்து கிளம்பிடுவேன். ஆனால் இந்த சும்மா என்னை பார்த்து வந்து என்னை ஏன் மேலே தப்புங்கிற மாதிரிலாம் மாற்றி விடாத, தப்பெல்லாம் நீ பண்ணது அப்படின்ட்டு கோபியை பார்த்து சொல்லணும். கோபியுடைய ஈகோ அந்த தலக்கணம் இருக்குல்ல, அந்த தலக்கணம்ன்றது அகம்பாவம் அதை அடிக்கிற மாதிரி இவங்க பேசவாச்சு செய்யணும். அப்போ தான் அவருக்கு இன்னும் அப்படியே எரிச்சலாகி கோவப்பட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி தான் அவரை பார்க்கணும். அதை விட்டுட்டு அவரை கெத்தாக வந்து அவர் ஏதோ திட்டிட்டு போயிடுவார். இவங்க அமைதியாக போயிட்டு நமக்கு எதுக்குப்பா வம்பு இருக்க இடம் தெரியாமல் கம்முன்னு இருந்துருவோங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு